உதயகுமார் சார், தோழர், இப்போது நம்முடைய அம்மையார் சொன்னது, பாஸ்கரன் ஐயா சொன்னது, இது ஒரு கம்யூனிஸ்ட் இடதுசாரி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எங்களுக்கு புரியல, எங்களுக்கு வருவதற்கு தாமதமாகிட்டு, இதெல்லாம் எப்படி எடுத்துக்கலாம்? அதாவது இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய முதல் விஷயம் அப்படின்னா, ஒரு விளையாட்டுத்துறை என்பது ஒரு முக்கியமான துறை. குறிப்பாக அது மாணவர்களுடைய எதிர்காலத்துக்கு பலன் அளிக்கக்கூடிய பல அம்சங்கள் அடங்கியிருக்குதுங்க. இந்த மாணவர்கள் இந்த விளையாட்டு துறையில் அங்கே போயிட்டு தங்கம் வென்றாலோ அல்லது வெள்ளி வென்றாலோ அது வெண்கலம் எது வென்றாலும் அது புள்ளிகளில் அவருக்கு அடிப்படை கொடுக்கப்படுது. இது அது அவங்களுக்கு எப்படி அது இன்றைக்கி பத்திரிகை தினமலரிலேயே போட்டிருந்தாங்க. அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க மருத்துவக் கல்லூரியில் போய் சேரும்போதோ பொறியியல் கல்லூரியில் போய் சேரும்போதோ இந்த புள்ளி வந்து அவங்களுக்கு கவனத்தை எடுத்துக்கொள்ளப்படும், வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. இதில் அரசாங்கம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த விஷயத்தை தவறு நடந்துக்க தவறு நடந்துருக்குது உண்மை ஒத்துக்கணும் ஒத்துக்கணும். நீங்கள் இன்றைக்கி வந்து ரயில்வே துறை பெரிய விபத்து நிகழ்ந்திருக்குது, இதுக்கு அமைச்சர் பொறுப்பேற்கணும்னு சொல்கிறாங்க, இல்லை இது வந்து அதிகாரிகளோட கவனக்குறைவுன்னு சொல்கிறாங்க. இதில் யாரோட கவனக்குறைவுனா அதிகாரியோட கவனக்குறை அதிகமாக இருந்திருக்குதுங்க. இந்த விளையாட்டுத் துறையில் பள்ளி கல்வித்துறையில் முதன்மை ஆய்வாளருக்கு தகவல் அளிக்கப்படுகிறது. இந்த தகவலை பள்ளி கல்வித்துறைக்கும் விளையாட்டுத்துறைக்கும் அவர் கொடுப்பதில் அவர் தாமதத்தை கடைபிடிச்சிட்டாருங்க. இவரோட கவனக்குறைவு அதிகமாக இருக்குதுங்க. சரி, இவர் கவனக்குறைவு தாமதமாகிவிட்டது, இதற்கு பொறுப்பும் கடப்பாடும் யாருக்கு உள்ளது? பொறுப்பும் கடமையும் அரசுக்கு உண்டு. அரசுக்கு உண்டு. அப்போ அவர்கள் தானே இந்த குற்றத்திற்கு பொறுப்பு? குற்றத்திற்கு அவர்கள் பொறுப்பு என்று சொல்லிவிட முடியாது. குற்றத்திற்கு அரசாங்கம் ஒரு தவறு என்றால் தவறு. தமிழகத்துடைய மாணவர்களுடைய யார் பொறுப்பு? இல்லை, நான் என்ன ஒரே விஷயங்க, இது தமிழகத்துடைய எதிர்கால மாணவர்கள் நலனை பாதிக்குதானா? பாதிக்குது. நான் இப்போ அரசாங்கமாக மாணவர்கள் பாதிப்பானா? மாணவர்கள் பக்கம் தான் இருப்பாங்க. இதில் இந்த பிரச்சனையில் ஒரு அதிகாரி தவறு செஞ்சுருக்காருங்க. இதை கவனிக்கிறோம், இதை ஆய்வு செஞ்சிருக்கோம். இது விளையாட்டு போட்டி என்பது இன்றைக்கோ நேற்று அவங்க சொன்ன மாதிரி முடிவு பண்ணுறது கிடையாதுங்க. பல மாதங்களுக்கு 66வது விளையாட்டு போட்டி இது. அதான் அவங்க சொல்கிறாங்க, இருக்க முடியும். இது 66வது விளையாட்டு போட்டினா ஆண்டாண்டு காலமாக நடந்துட்டு வருதுங்க. இது மே மாதம் நடக்குன்றது முன்னரே தெரியும், தெரியாமல் ஒன்றும் இல்லை. இனி ரொம்ப நவீன உலகத்தை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம தகவல் தொடர்புல செகண்ட்ல மைக்ரோ செகண்ட்ல அந்த அளவுக்கு நம்ம மைக்ரோ செகண்ட்ல போய் தகவல் போய் சேர்ந்தோம். அதிகாரிகள் லெவலில் தவறு செஞ்சுருக்கிறாங்க, அது உண்மை. இதை அரசாங்கம் ஒத்துக்கணும். இன்றைக்கும் நம்ம இவர் நம்ம விளையாட்டுத்துறை இளைஞர்நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி சார் அறிவிச்சிருக்காரு என்னன்னா, இது தவறு நடந்திருக்குது, இனி வரும் காலங்களில் தவறு நடக்காமல் பார்த்து. இது எப்படி இருக்குன்னா, கழுகும் அதாவது கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்குது. இனி வரும் காலம் இன்றைக்கி படிக்கிற மாணவர்கள் இன்றைக்கி பாருங்கள், சட்டேரக்குறைய ஒரு ஏராளமான 7 மெடிக்கல் காலேஜ், 1 டென்டல் காலேஜ், 300க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரி, 500க்கும் மேற்பட்ட, இவங்கெல்லாம் யார் இனி அவங்களுடைய லைஃப் எப்படி காம? அவர் சொல்லிட்டு போயிட்டார். யார்? உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு போயிட்டார். அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஏழை மக்கள், விளிம்பு நிலை மக்கள், இந்த விளையாட்டை நம்பி உனக்கு வாழ்வு இருக்கிறது என்ற தாய் தோப்பனை சொல்லி, அம்மா நான் இதில் புள்ளி எடுத்து நான் பெரிய ஆளாயிருவேன்னு சொல்லி, இந்த தொழிலாளர்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த நம்பிக்கையோடு கலந்துக்கிற மாணவர்கள் அதிகமாக போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு எதிர்காலம் பாதிச்சாலும் பாதிச்சிருக்கு. இனி அந்த எதிர்காலத்தை எப்படி ஈடுபட்டுவீங்க? அது ஈடு செய்ய முடியாத, அது ஈடு செய்ய முடியாது. எவ்வளோ பெரிய மிகப்பெரிய தவறு தாங்க. ஒத்துக்கணும் உண்மையை, உண்மையை ஒத்துக்கணும்.